ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை பற்றின ஒரு சூப்பரான ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆஃபீஸ்லையோ இல்லை காலேஜ்லையோ இல்லை ஏதாவது ஒரு அவசரமான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு யாராவது சேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஆட்டோ சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒருத்தவங்க நம்ம கால் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பிஸியாக இருக்கேன் பிற கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நம்மளால் வந்து சொல்ல முடியும். யாஜு டெக் தமிழ் யூடியூப் சேனல்னா உங்கள் விஜய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். நம்ம ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு யாஜு டெக் டாட் எக்ஸ்ஒய்இசட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் தான் இது. இந்த லிங்கை கிளிக் பண்ணினா நான் அந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பேன். இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு ஆட்டோ சேட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இதில் வந்து ரீட் மோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் உள்ளே போனோடனே கடைசியாக வந்து டவுன்லோட் லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறது தான். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஹோமு, கான்டாக்டு, நிறைய இது கொடுத்துருப்பாங்க மெனு அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம கான்டாக்ட் மட்டுமா இல்லை எவ்ரி ஒன்றுக்கா, யார் செட் பண்ணாலும் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரியா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எத்தனை சாட்டு எந்தெந்த இன்ஸ்டாகிராமில் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சாட் வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணோன்னே இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணோன்னே அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நமக்கு வேண்டாம். நம்ம எப்படி சேட் பண்ணணும், ரிப்ளை பண்ண அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து சாரி சேட் லெட்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஆட்டோ சாட் ஆன் பண்ணிட்டாலே போதும், நம்ம யாருக்காக மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்சஸபிலிட்டி தான் கேட்பாங்க நம்ம மொபைலில். அந்த அப்ளிகேஷன் நேராக அந்த அக்சஸபிலிட்டி மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே தெரியும். இப்போ நம்ம யாராக நமக்கு வந்து சேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்ளை போகும். இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன ரிப்ளை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு எல்லாமே ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டுமே என்னோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் போய் தான் இதை வந்து செக் பண்ண போகிறோம். நீங்கள் வேறு ஏதாவது மாற்றினா கூட மாற்றிக்கலாம். நான் கால் டேக் அப்படி நிறைய இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுமே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளையாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் போய் மொபைலில் போய் சேட் பண்ணணும் அப்படின்லாம் எந்த விதமான அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணேன், சாரி சேட் லெட்டர் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நான் மறுபடியும் ஹாயின் வந்து மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணோன்னே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே அந்த பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் அந்த எல்லாமே ஆன் பண்ணியாச்சு. நம்ம சேட் எல்லாமே என்ன ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுற ஹாய் ஹாய்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளை வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் ஹாய் அனுப்புனா நான் சாரி லேட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து மாற்றவும் முடியும். சாரி லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆட்டோ ரிப்ளை, அதை வந்து என்னால் மாற்றவுமே முடியும். மறுபடியும் நம்ம அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு ஐஎம் பிசி கால் லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். மறுபடியும் நான் வந்து ஹாய்னு உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணோடனே கொஞ்சம் பாருங்கள், நான் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் டியூல் வாட்ஸ்அப்பு, அதனால் ஒரே மொபைலில் வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணி கட்டுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் வந்து நார்மலான வாட்ஸ்அப் யாருக்காக பண்ணும்போது வந்து கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, ஏன்னா நான் ஒரே மொபைல் ரெண்டு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறதுனால. நம்ம வந்து என்ன செட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம என்ன செட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் வரும். நம்ம வந்து வேறு செட் பண்ண தான் நமக்கு வந்து வேறு ஏதாவது ரிப்ளை வரும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செட் பண்ணி வச்சுக்கோமோ அதுதான் வரும். நம்ம போயிட்டு மறுபடியும் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து வேறு எது சேட் வந்து ஒர்க் ஆகும். இல்லாட்டி நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுக்கோமோ அதுதான் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.